சீக்கியர்களின் மதகுருவான குரு கோபிந்த் சிங்கின் மகன்கள் உயிர் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தில்லியில் நடைபெற்ற வீரபால தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வீரபால தினம் அனுசரிக்கப்படும் என்று ஏற்கனவே பிரதமர் அறிவித்திருந்தார். இதன்படி வீரபால தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அங்கு 300 குழந்தைகள் நடத்தும் நிகழ்ச்சியையும் அவர் பார்வையிட்டார். நாடு முழுவதும் குழந்தைகள் மத்தியில் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி சுதந்திர போராட்ட வீரர்களின் வீரம் மற்றும் நாட்டுப்பற்று குறித்த வரலாற்று செயல்பாடுகளை குழந்தைகள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் கட்டுரை போட்டிக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. குரு கோபிந்த் சிங்கின் மகன்களின் வீரம் மற்றும் தியாகம் என்ற தலைப்பில் ஆங்கிலம், ஹிந்தி, பஞ்சாபி மொழிகளில் கட்டுரைகளை அனுப்பலாம் என்று கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நிறைவடைகிறது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த கட்டுரை போட்டியில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். குரு கோவிந்த் சிங் உள்ளிட்டோரின் வீரத்தை இந்தியா என்றென்றும் நினைவில் கொள்ளும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்.